கர்நாடகாவில் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அறைக்குள் ப்ரீவெட்டிங் போட்டோஷூட் நடத்திய மருத்துவரை பணிநீக்கம் செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த சில ஆண்டுகளாகவே திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஜோடிகளை கவர்ந்தெடுத்து வருகிறது ப்ரீவெட்டிங் போட்டோஷூட் கலாச்சாரம். அறிமுகமான காலகட்டத்தில் கடற்கரை, பூங்கா என அழகிய இடங்களில் திருமண ஜோடிகளின் காதலை வெளிப்படுத்தும் வகையில் புகைப்படங்கள் அமைந்ததால் அதற்கான மவுசு கூடியது. இதன் பிறகு புதுசு புதுசாக தினசு தினசாக யோசிச்சு போட்டோஷூட் செய்ய தொடங்கினர். இங்குதான் பஞ்சாயத்தே தொடங்கியது. அந்த வகையில் அந்தரங்க விஷயங்களை அம்பலப்படுத்தும் வகையில் அமைந்த சில தம்பதிகளின் போட்டோஷூட் அனைவரையும் முகம் சுழிக்க வைத்தது. இது ஒருபுறம் என்றால் குப்பை மேடுகளிலும் ஆபத்தான நீர்நிலை மலைப்பகுதிகளிலும் போட்டோஷூட் நடத்தி பார்வையாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினர். அது மட்டுமா, யானையுடன் பாம்புடன் ப்ரீவெட்டிங் ஷூட், அடிமைத்தனத்தை பறைசாற்றும் புகைப்படங்கள், மனக்கோலத்தில் புகைப்பிடிக்கும் வீடியோக்கள் என எல்லை மீறியது இளஞ்சோடிகளின் போட்டோ ஷூட்டுகள். இந்த வரிசையில் இணைந்துள்ளார் கர்நாடக அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் அபிஷேக். பரமசாகர் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றும் அபிஷேக்கிற்கு அண்மையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ப்ரீவெட்டிங் போட்டோஷூட் கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்ட மருத்துவர் அபிஷேக் தனியார் புகைப்பட கலைஞர்களுடன் அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார். அபிஷேக் மருத்துவர் என்பதால் அவர் பணிபுரியும் அரசு மருத்துவமனையிலேயே போட்டோஷூட் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதற்காக மருத்துவர்களின் கருவறையாக கருதப்படும் அறுவை சிகிச்சை அறைக்குள்ளேயே சென்று அறுவை சிகிச்சை செய்வது போல அபிஷேக் மற்றும் அவரை மணக்கப் போகும் மணமகள் போட்டோஷூட் நடத்தியுள்ளனர். இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் கண்டு பலர் கொந்தளித்த நிலையில் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இதில் போட்டோஷூட் நடத்திய மருத்துவர் அபிஷேக்கை பணிநீக்கம் செய்து அதிரடி காட்டியுள்ளது மாவட்ட சுகாதாரத்துறை. மேலும் இது தொடர்பாக விளக்கமளிக்க சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இல்லற வாழ்க்கையை இனிதாக தொடங்க வேண்டிய ஜோடிகள் ப்ரீவெட்டிங் போட்டோஷூட் மோகத்தால் வேலையை இழந்து விசாரணை வளையத்தில் சிக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.